பெரிய ஷிஃப்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, ஆனால் இந்த 5 நிமிஷத்துலேயும் ஆண்டவர் உங்களை தொட வல்லவராக இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறாரு. நான் பிலீவ் பண்ணுற நிறைய பேர் மேலே அப்பாவுடைய அபிஷேகம் அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. நிறைய பேருக்குள்ளே அப்பாவுடைய வல்லமை அப்படியே பபுள்ஸாக எழும்பிட்டுருக்கு. நிறைய பேருக்குள்ள ஹீலிங்ஸ் நடக்குது, நிறைய பேருக்குள்ள ஒரு கிரியை ஆண்டவர் செஞ்சிட்ருக்காரு. ஓ ஷேமா டார் அல்லா தாரதனா, எஸ் எஸ், நிறைய காயங்கள் கட்டப்படுது, நிறைய காயங்கள் கட்டப்படுது ஏசுபின் நாமத்தினால, ஏசுபின் நாமத்தினால் நிறைய காயங்கள் கட்டப்பட்டுருக்கு. மா ஜெய்டானா லா ஷேடாராதானா, எஸ் தேவனுடைய பிரசன்னம் இங்கே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கு. விசேஷமாக நேற்றைய அந்த ஈரோடு மீட்டிங்கை நம்ம எல்லாருமே மனுஷீக தன்மையில் நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது எப்படி, ரொம்ப சிம்பிளாக அந்த மீட்டிங்கோ அந்த மீட்டிங் காரியத்தை சொல்லி நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக ஒரு 10 பேர் வந்து அது ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். தேவன் எவ்வளோ நல்லவர்னு பாருங்கள், நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மகிமையை அந்த இடத்துல செஞ்சார். அந்த காரி அந்த மீட்டிங்கில் செஞ்சது மட்டும் இல்லை, அந்த மீட்டிங் செஞ்சதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு பெரிய நம்மளை மனுஷிக மூலைனா என்ன சொல்லுவோம். நான் காலையில் பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பாஸ்டர் ஒரு வேளை நம்ம மனுஷிகத்தில் நம்ம யோசிச்சுருந்தோன்னா என்ன நடந்திருக்கோம், இவ்வளோ செலவு இருக்குது ஆனால் இவ்வளோ என்கிட்ட காசு இல்லை, இதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு பாஸ்டர் நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணி ப்ரேயர் பண்ணிடுங்க ஜஸ்ட் ஆஃபீஸ் தானே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் காலை வச்சாருங்க, அதுக்கான பலனை பரலோகமே இறங்கி வேலை செஞ்சு தந்துச்சு. அதை நான் பிலீவ் பண்ணுறேன். நேற்று எல்லாருமே வந்த பாதி பேர் மட்டும்தான் அந்த மெசேஜை கேட்டாங்க, மீதி பாதி பேருமே இந்த மீட்டிங்காக ஓடுறது உழைக்கிறது செய்கிறது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம். அந்த மீட்டிங்கை எவ்வளோக்கு எவ்வளோ ஜனங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, வர்ற போதகர்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படின்னு யோசித்து 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 ஓடிட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விதம் அதுதாங்க. எப்பவுமே ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தலைவனாக இருக்கும்போது தனக்கு கீழே உருவாகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃபு இப்படியே கட்டப்படணும், அடுத்தவங்களுக்காக நிற்கணும், அடுத்தவங்களுடைய லைஃப்பை மேலே ஹப் பண்ணணும் அப்படின் தான் நினச்சி ஓடுவாங்க. பாஸ்ட் நினச்சிருக்கலாம், போதும் சின்ன ஆஃபீஸ் தானே அப்படின்னு பிளான் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இங்கே இருந்த காரியம் என்ன காரியம், ஆண்டவர் அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணாருங்க. ஒரு பெரிய பெருக்கத்தை நேற்றே நாங்கள் பார்த்துட்டோம். ஈரோடு இதுக்கப்புறம் நம்ம தான், ஈரோடு இதுக்கப்புறம் நம்ம தான், நம்ம லைஃப்பில் ஈரோட்டில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா நேற்று இறங்கின மகிமை வெறும் இந்த ஃபோட்டோஸுங்க மட்டும் இல்லை, அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் அப்படி வேறு மாதிரி இருந்துச்சுங்க, வார்த்தைகள் வேறு மாதிரி இருந்துச்சு. நிறைய ஊழியக்காரர்கள் வந்துங்க, சில ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுதுன்னா நிறைய ஊழியக்காரங்க அதுக்கு எதிர்த்து தான் பேசுவாங்களே தவிர யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நல் விதைகளை ஜனங்க மத்தியிலையும் ஊழியக்காரர்கள் மத்தியிலையும் விதைச்சிருந்தாருன்னா ஃபாஸ்ட்டு நிறைய ஊழியக்காரங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்ல விதைகளை விதைச்சிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கும் ஒரு நல்ல தகப்பனுக்குள்ள உதாரணம். நல்ல தகப்பனும் நல்ல தலைவனும் என் கூட இருக்கு, நான் மட்டும் வளரக்கூடாது என் கூட இருக்கிறவங்களும் வளரணும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு நல்ல தகப்பன் நல்ல தலைவன். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்களும் நான் நம்புகிறேன் பாஸ்டர் அந்த அளவுக்கு உங்களை ஃபீட் பண்ணி வச்சுருப்பார். ஏன்னா நேற்று எல்லாருமே மேக்ஸிமம் இந்த திருப்பத்தூர்லேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், இங்கேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பகுதியிலிருந்து பட்டணங்கள்லேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஏன், அந்த அளவுக்கு பாஸ்டர்ஸ் வந்து நமக்குள்ளே அந்த சீடை போட்டிருக்காரு. இது வந்து என் ஊழியம் இல்லை, பேர் தான் நான் வச்சுருக்கேன், ஆனால் இது நம்முடைய ஊழியம், இது நமக்கான ஊழியம், இது கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்ட்டு. நம்ம நிறைய நாட்களில் சவுலை பார்த்துக்குங்க, கோலியாத் வந்து நின்றுட்டு சத்தம் போட்டுட்ருக்காரு. ஒரு நல்ல தலைவனா ஒரு நல்ல போர் வீரனாக என்ன பண்ணணும், போய் கோலியாத்தை எதிர்த்து நின்று சண்டை போட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக ஏதாவது பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாரு, டென்ட்டு போட்டு கூடாரம் போட்டு அமைதியாக உக்காந்துட்டுருக்காரு. அவன் டெய்லி வந்து கத்திகிட்ருக்காங்க,
நம்ம யூஷுவலாக இப்போது யாராவது டேன்னா என்ன பண்ணுவான், நாம் அடி யாரடா டேன்னு சொல்கிறேன்ட்டு அடுத்து சண்டை போட போவோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், இஷ்டத்துக்கு வந்து கோலியாத் கத்திட்டுருக்காரு, சவுல் ராஜா கூட அறத்தில் அமைதியாக உக்காந்துட்டுருக்காரு. இது வந்து நல்ல தலைவனுக்கு ஆனால் எக்ஸாம்பிளே இல்லைங்க. ஆனால் எங்கோ இருந்த வந்த தாவீத் ராஜா என்ன பண்ணார், இவன் யார், என் ஜனங்களுக்கு விரோதமாக முக்கியமாக என் தேவனுக்கு விரோதமாக எழும்ப இவன் யாருன்னு இறங்கினார் பாருங்க, ஜெயத்தை பெற்றார். ஒரு நல்ல தலைவன் ஃபஸ்ட்டு அப்படி முன்னாடி வந்து நிற்கணும். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ரெண்டாவதுங்க, ஜஸ்ட்டு முன்னாடி வந்து நின்று அதை ஃபேஸ் பண்ணணும். இப்போவும் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில வேளை பிஸ்னஸில் இஷ்யூவாக இருக்கலாம், ஃபேமிலியில் இஷ்யூவாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற ஊழியங்கள் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், உங்கள் ஹெல்த்தில் மென்டலி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஃபேஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும் போதே அது உங்களை விட்டு விலகி போகுங்க. சவுல் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்தார், ஆனால் உண்மையான போர் வீரர் அவர் தான், நிறைய போரை பார்த்துருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ண பயந்ததுனால அந்த ஜெயம் எங்கே போச்சு பார்த்தீங்களா, ஃபேஸ் பண்ணி அப்படி வந்து முன்னாடி நின்று என் தேவனுக்கு விரோதமாக என் ஜனங்களுக்கு விரோதமாக பேசுகிற இந்த விருத்த சேதனமற்ற பெலிஸ்தீன் எம்மாத்திரம் அப்படின்னு போய் நின்ன அந்த நேரமே ஜெயம் வந்துருச்சுங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் மேலேயும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீங்களா, வாடா பார்த்துக்கலாம், கடன் பிரச்சனையாக நான் பார்த்துப்பேன், ஹெல்த்து தான் நான் பார்த்துப்பேன், மினிஸ்ட்ரியா நான் பார்த்துப்பேன், ஏன்னா என் கூட இருக்கிறவ வானமும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த தெய்வம் தான் என் கூட இருக்கிறாரு. அதனால் நான் எப்படி இருப்பேன் தெரியுங்களா, எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவனா, எல்லாவற்றையும் எளிமையாக மேற்கொள்கிறவனா இருப்பேன். இந்த ஈரோடு மீட்டிங் அப்படி தான் இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பம் மனுஷிக தன்மையில் நம்ம நினச்சது அற்பமாக, ஆனால் தேவன் இந்த அமேசிங் கிரேஸு மேலே வச்சிருக்கிற அந்த திட்டத்தை நேற்று மீட்டிங்லேயே காமிச்சிட்டாருங்க. டே ஈரோட்டில் நீ வெறும் சின்ன கல்லாக இருக்க மாட்டே, சில்ல தூணாக இருக்க மாட்டே, இந்த பட்டணத்தை ஆளுகிற அரண்மனையை போல் நீ இருப்ப, நீ ஒரு உதாரணமாக இருப்ப, ஈரோட்டுக்கு நீ ஒரு அடையாளமாக இருப்ப, அற்புதமாக இருப்ப அப்படின்றத நேற்றைய மீட்டிங்கில். ஏன்னா பாஸ்டர் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொன்னார்ல, இல்லை பாஸ்டர் எதுவும் ஃபண்டு செட் ஆகலை நீங்கள் வராதிங்க, ஜஸ்ட்டு ப்ரேயர் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, என் தேவன் அவரோட கூட இருந்து அப்படி இறங்கி செஞ்சார் பாருங்கள். நாங்களே நினச்சி பார்க்கல, நேற்று அவ்வளோ க்ளோரி, நிறைய ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் என்னுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் வேறு மாதிரி கமெண்ட்ஸ். நான் படித்தது வந்து ஒரு ஃபுல் பெண்டிகாஸ்டல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் நான் படித்தேன். எல்லாம் எனக்கு மெசேஜ் வருது, என்னப்பா இது, என்னப்பா இது, என்னப்பா இது, எல்லாருமே நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கோம், நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். இந்த அமேசிங் கிரேஸ் இந்த ஜிஆர்பி மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா உலகம் எங்கும் வளரப்போகுது. நேற்று நைட்டு நாங்கள் டக்குன்னு ப்ரேயர் பண்ணி முடிக்கும் போது பாச சொன்னார், தமிழ்நாடு முடிச்சிட்டோம், கேரளா வந்துட்டோம், அடுத்து நம்ம வட இந்தியா போக போகிறோம், பஞ்சாப் போக போகிறோம், மகாராஷ்டிரா போக போகிறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம், போகிற இடங்கள் எல்லாம் இதுக்கப்புறம் டோர்ஸ் ஆர் ஓப்பனிங்க. தாவீது ராஜா போய் நின்னார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இதே போல் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், நம்ம பாஸ்டர்ஸ், இந்த ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் போய் நிற்க போதோ அந்த இடங்களெல்லாம் ஜெயம்தான். அந்த இடங்களெல்லாம் சத்ருவானவன் பின்னிட்டு விடமாட்டான், நம்ம காலில் வந்து விழுவான், நம்ம காலில் வந்து விழுவான். தாராமா ஷேஜாராதனா கோலியாத், கோலியாத் அடிக்கும் போது எதிரி எப்படி பின்னிட்டு விழுவான், ஆனால் இதுக்கப்புறம் அப்படி விழமாட்டான். நீ எதிர்க்கும் போது, நீ அவனை எதிர்த்து நிற்கும் போது அவன் உன் காலின் கீழ் வந்து விழுவான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் மேலே சொல்கிறேங்க, எல்லா விஷயமும் உன் காலின் கீழ் வந்து விழும். அப்போ சில நாட்களில் நடந்தது போல பணமும் நிலமும் பொண்ணும் பொருளும் உன் காலின் கீழ் வந்து விழும். அந்த ஒரு விஷயம் தானே உன்னை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு, ஆட்டி வச்சிட்ருக்கு, உன்னை கட்டி வச்சிருக்கிற எல்லா காரியமும் உன் காலின் கீழ் வந்து விழும். சிம்சோனை கட்டி வைக்கிறாங்க,
என்னதான் போட்டு கட்டி வச்சாலும் சிம்சன் என்ன பண்ணுறாரு, அப்படி பிச்சு எழும்பிட்டு அப்படி வந்து நிற்கிறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கோ அந்த காரியங்கள் எல்லாவற்றின் மேலே கர்த்தருடைய கரம் இறங்குது. நீங்கள் அதை அப்படி சணல் கயிறு போகிற பிச்சுட்டு போவீங்க. முத்து சிஸ்டர், உங்கள் மேலே அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் அளவில்லாமல் ஊத்தப்பட்டுருக்கு, உங்கள் காயங்கள் கட்டப்பட்டுருக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், எஸ் நீங்கள் இது வரைக்கும் இழந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். நிறைய இரவுகள் நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கீங்க, ஏன்னா அவ்வளோ கவலை கண்ணீர், அவ்வளோக்கு அவ்வளோ காரியங்கள் உங்களை போட்டி பிடிச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன். முத்து சிஸ்டர், உங்கள் இது வரைக்கும் என்னென்ன காரியங்கள் கட்டி வச்சுருந்துச்சோ அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உடைச்சு போடுவார். நீங்கள் அப்படியே எழும்பி வருவீங்க, நீங்கள் எழும்பி வருவீங்க. நீங்கள் எழும்பி வந்து நிற்கும் போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், இன்றைக்கி நிறைய காரியங்கள் உடஞ்சிருச்சு, நிறைய காரியங்கள் உடைக்கப்பட்டுருச்சு. நீங்கள் அதை அப்படியே அழகாக கவர் பண்ணி ஜெயத்தை பெற போகிறீங்க, ஜெயத்தை பெற போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ப்ரைஸ் பண்ணலாமா? தாராபா ஷீ டாராபா, பஸ்ஸை முடிச்சிடலாங்களா? தாராபா கன்க்ளூஷன். தேங்க்யூ லார்ட். அப்பா இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்த அப்பா முதல்லேருந்து ஜாயின் பண்ணிட்டுருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தர் மீதும் கர்த்துடைய கரம் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டு இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு விரோதமாக எழுப்பின எல்லா காரியங்களும் கர்த்தர் உடைத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா இந்த ஜிஆர்பி மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவரே உலகம் எங்கும் அப்பா நீங்கள் கொண்டு போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் வந்த வரப்போகிற ஆண்டவரே இதில் கலந்துட்டுருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் கர்த்துடைய கரம் இருப்பதற்காக நன்றி. இவங்க ஒரு நல்ல தலைவனாக, ஒரு நல்ல தலைவியாக, நல்ல தகப்பனாக, தாயாக ஆண்டவரே எழும்ப போகிறதற்காக நன்றி. ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, உலகத்தரமாகவும் சரி, கர்த்துடைய கரம் இவங்களை ஆளுகை செய்யட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.